ஹே காய்ஸ் வெல்கம் டு மோல்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நூறு கிராம் பருப்பு எடுத்து மஞ்சள் தூள் சீரகம் போட்டு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் ஒன்று எட்டு கத்திரிக்காய் ரெண்டு பீஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் ரெண்டு ஸ்பூன் தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கீ ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பேனில் வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் சாம்பார் தூள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஒன் பார்த்து சாம்பார் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி பேச்சிலர்ஸ் ஒர்க்கிங் உமன்ஸுக்கெலாம் இது ரொம்ப வந்துட்டு ஒரு ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டைம் எடுக்காமல் ரொம்ப சீக்கிரமாக அதை செஞ்சு முடிச்சிடலாம் இதை இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இது வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம முன்னாடியே வந்துட்டு மாங்காய் சேர்க்கக்கூடாது நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் மாங்காய் சேர்க்கணும் இப்போ இதில் புளி ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் என்ன சேர்த்துக்கோங்க கடுகு கருவேப்பிலை வர மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சாம்பாரில் இது ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான சாம்பார் ரெடி இதில் நான் இப்போ கீ சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு கீ வந்துட்டு ஓகேனா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை இந்த சாம்பார் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ